வணக்கம் மக்களே, நான் உங்கள் குணா. நமது கனவிலும் கற்போம் சேனலில் மக்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பல வீடியோஸ்களை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போவும் ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இது போன்ற பல தகவல்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் விரைவிலேயே வந்து சேரும். வாங்க, இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னு பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நேற்று தினமணி செய்தித்தாளில் ஒரு ஓரத்தில் லாஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. இந்த நியூஸ் எடுத்து தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதிலிருந்து எப்படி ஓவர் கம் ஆகுது, இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சு, அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ அதாவது நவம்பர் 14 நவம்பர் 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விழிப்புணர்வு வாரம்னு கொண்டாடுறாங்க. இது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகளை எப்படி ஓவர் கம் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சராசரி எடை குழந்தைகளுக்கு வந்து ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா 2.5 அதாவது 2.5 kg டு 3.4 kg அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சராசரி எடையாக வந்து வச்சுருக்காங்க. இந்த சராசரி எடையை தாண்டியோ இல்லை குறைந்தோ பிறக்கிறப்ப அது வந்து குறைந்த எடையுடன் குழந்தையும், அதிகமாக போகிறப்ப அதிக எடையுடன் குழந்தையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ 2.5 kg கீழே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுதான் வந்து குறைந்த எடையுடன் குழந்தை. ஸோ அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து அந்த நியூஸ் கட்டிங்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது பார்த்திங்கன்னா 280 எடுத்துக்கும், அதோட கம்மியாக பிறந்ததுன்னா அது குறை மாதத்தில் பிறந்த குழந்தைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்படி குறை மாதத்தில் பிறக்கிற குழந்தையில அதிகமாக குறைந்த எடையுடன் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அந்த கட்டிங்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதைத்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி பிறக்கும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான நோய் வந்து தாக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கணும், அவங்க உடம்புல சத்துக்கள் மிகவும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அதிகமாக வந்து அதில் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ என்னென்னா தமிழகத்தில் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் குழந்தைகள் வந்து பிறக்கிறதா வந்து ஆய்வில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது சராசரியாக ஒரு ஆண்டில் தமிழ்நாட்டில் மட்டுமே எத்தனை குழந்தைகள் பிறக்குதுன்னு கேட்டிங்கன்னா 12 லட்சம் குழந்தைகள் பிறக்குது. ஓகேங்களா, அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் 1 லட்சம் குழந்தைகள் வந்து பிறக்கிறதா வந்து ஆய்வு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அந்த குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் போனதற்கு எடுத்த ரிப்போர்ட்டில் வந்து 108 குழந்தைகள் வந்து பிறந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த தரக்கு எடுத்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 113 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 8-13 வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள் 100 பண்ணுறப்ப 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம நாட்டில் வந்து 12 லட்சம் குழந்தைகள் பிறக்குது, அப்போ அதுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இது மிகவுமே ஆபத்தான சூழ்நிலை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி நம்ம போகிறது வந்து நமக்கே மிகவும் ஆபத்தாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, இந்த குறைந்த எடையுடன் பிறக்க காரணம் என்னவாங்க இருக்கும், யாருக்காவது யோசனை வருதா? இருக்குங்க காரணம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மகப்பேறு காலத்தில் சரியான உணவுகளை உட்கொள்ளாது இருக்கிறதா. ஓகேங்களா, அதே மாதிரி மருத்துவ கண்காணிப்பு இல்லாதது, உடற்பயிற்சி சரியாக இல்லாதது, இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் நம்ம பண்ணுறனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதாகவும் மருத்துவ ஆய்வில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, இதை சரி செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுலேயே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது தடுப்பூசிகள் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா, குழந்தை பிறந்துட்டாலுமே இல்லை மகப்பேறு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டு அதை வந்து நீங்கள் சரி பண்ணலாம், வர முன் காப்போங்கிற மாதிரி அதை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எந்த பிறல்ல எந்தெந்த தடுப்பூசி போடலாம் அப்படிங்கிறத நான் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வச்சு நான் உங்களுக்கு ஒரு தடக்க அப்படியே வந்து இதில் கன்னியூ பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கட்டிங்ஸ். ஓகேங்களா, அதாவது குறைந்த எடை பிறந்தைகள் பாதிப்புகளும் பாதுகாப்பும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், அதாவது தடுப்பூசி அட்டவணை பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தவுடன் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஓகேங்களா, நீங்கள் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது பிறந்தவுடன் நமக்கு என்ன போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் ஜூம் பண்ணி கட்டுறேன். இதில் பாருங்கள், பிறந்தவுடன் நம்ம என்ன போட்டுக்கணும்னு கேட்டிங்கன்னா பிசிஜி காசநோய், ஹெப்பபாட்டிஸ் பி, ஓகேங்களா, அந்த கல்லீரல் தொற்றுநோய் மற்றும் புற்றுநோய், இன்னொன்று ஓபிவி இளம்பிள்ளை வாதம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க குழந்தை வந்து பிறந்தவுடன்.
அடுத்து வந்து 6 வார காலத்துக்கு குழந்தைக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டேபிள்ஸை நீங்கள் வந்து பார்த்துங்க, ஏன்னா இதெல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து டைம் ஆயிரும். நீங்கள் இதை பார்த்துக்குங்க, நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் இதை பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா நேற்றைக்கு தினமணி செய்தித்தாள் எடுத்தீங்கன்னா நீங்கள் கீழே லாஸ்ட்டுக்கு முன்னாடி பேஜில் வந்து இந்த அட்டவணை வந்து இருக்கும், நீங்கள் அதை கூட பார்த்து வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய யூஸ் பண்ணிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 16 வயது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தடுப்பூசி வந்து செலுத்தலாம் குழந்தைகளே அப்படின்னு வந்து இதில் அந்த அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்டவணையை நீங்கள் ஒரு தடவை ஃப்ரீயாக இருக்கப்போ அந்த எடுத்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஓகே மக்களே, இப்போ நீங்கள் அந்த அட்டவணையும் பார்த்துருப்பீங்க, இதிலிருந்து எப்படி வந்து அந்த தடுப்பூசி செலுத்தி குழந்தையை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற வழிமுறையும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது போன்ற நல்ல தகவல்கள் தினமும் வந்து உங்களை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் இந்த விழிப்புணர்வு தேவை. என்ன தான் நியூஸ் பேப்பரில் போட்டாலும் நம்ம அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறத படிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம செய்ய மாட்டோம். இனிமேல் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக பாதுகாத்துக்கோன்னு நமக்கு தெரியும், ஓகேங்களா? இது போன்ற நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். கனவிலும் கற்போம், நல்லதை பகிர்வோம். நன்றி.